வரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள் சகதியில் சிக்கியுள்ளன. மழையினால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், ஏற்கனவே கோவை, நீலகிரி இந்த பகுதிகளில், மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் அனைவரும் ஒரு ஷாக் ஆகிற மாதிரி 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதீத கனமழையாகவே நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப மேட்டுப்பாளையத்துல எந்த பகுதியில் நீங்க இருக்கீங்க, அங்க மழையினால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? திலகவதி, நாம் இருப்பது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் குன்னூர் சாலையில் இருக்கிறோம். மேட்டுப்பாளையத்தில் மலைப்பாதை போக்குவரத்து என்பது முற்றிலுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நேற்று இரவு முதலே கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. காலையிலும் மழை தொடர்ச்சியாக அந்த மழை என்பது இருக்கிறது. இதனால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், காரமடை உள்ளிட்ட பகுதிகளுக்கு, பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்திருக்கிறது மாவட்ட நிர்வாகம். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்டம் முழுவதும் 1013 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இது மேட்டுப்பாளையத்தில் 373 சென்டிமீட்டராக இருக்கிறது. 373 மில்லிமீட்டராக இருக்கிறது. சென்டிமீட்டர் அளவில் 37 சென்டிமீட்டர் மழை பதிவு என்பது இருக்கிறது. இது அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் இந்த மழை அளவு இங்கு இந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது. இரவு முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லக்கூடிய குன்னூர் சாலை, அதே போல கோத்தகிரி செல்லக்கூடிய சாலைகளில் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்திருக்கிறது. இதனால் போக்குவரத்து என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உதகை, கூடலூர் போன்ற பகுதிகளுக்கும், அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோத்தகிரி சாலை மற்றும் குன்னூர் சாலைகள் பேரிகார்டுகள் வைத்து தடுக்கப்பட்டு காவல்துறை மற்றும் வனத்துறை ஊழியர்கள் போக்குவரத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் மலைப்பாதையில் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சாலை வழியாக நீரோடைகள் கடந்து, அந்த பள்ளத்தாக்கை கடந்து சாலைகளுக்கு நீர்வரத்து என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்தில் ஒரு சிரமம் இருக்கும் என்பதால் இந்த போக்குவரத்து என்பது தற்போது தடைபட்டிருக்கிறது. அதே போல கோத்தகிரி செல்லக்கூடிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் மண் சரிவில் ஒரு அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. அதை மீட்கும் பணியில் பணியாளர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய கள விவரங்கள்ல இருந்து நிறைய இடங்கள்ல மண் சரிவு இருக்கு, அதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் சீர் செய்ய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நிலை குடியிருப்பு பகுதிகளில் என்னவாக இருக்கிறது? இவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது, மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? அங்க எதுவும் பாதிப்பு இல்லையா? அதாவது கோவை மாநகர பொறுத்தவரைக்கும் மழை தொடர்ச்சியாக, அதாவது மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் பாதிப்பு ஏற்படவில்லை. புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாய நிலங்களில் மழை வெள்ளம் என்பது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாகவே நேற்றைய தினம் தமிழ்நாடு வேளாண்மை பணிகளுடைய காலநிலை துறை சார்பில் 5 நாட்களுக்கு, நேற்று முதல் 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை இருக்கும் என்பதால் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த வடிகாலை, விவசாய நிலங்களில் வடிகாலை சரி செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. அதன்படியாகத்தான் தொடர்ச்சியாக நேற்று முதல் மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேட்டுப்பாளையம் பகுதியில் அந்த கனமழை காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கரையோர் மக்கள் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெள்ளம் ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதால் அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திலகவதி, கள விவரங்களுக்கு நன்றி. சுதீஷ், கோவை மேட்டுப்பாளையத்தில் என்ன நிலவரம் என்று நாம் பார்த்தோம். நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே மரம் விழுந்து மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனையடுத்து மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்த விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் அருணா. திருமிக அருணா, வணக்கம். இப்ப இந்த மழையால நீலகிரி மாவட்டத்தில் இதுவரைக்கும் எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேடம்? எவ்வளவு இடத்துல நீங்க உங்களுடைய டீம் அனுப்பி அதை சீர் செய்யும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கீங்க? நம்மளுக்கு மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோட், அதுல வந்து ஒரு 15 பிளேசஸ்ல மரம் விழுந்திருக்குங்க. அண்ட் மேட்டுப்பாளையம் டு கோத்திரி ரோட், அதுல ஒரு 3 பிளேசஸ்ல மரம் விழுந்திருக்கு. ரெண்டு ரோடும் புட்டு கேட்டா நம்மளுக்கு ஒரு 10 இடங்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. தட்ஸ் நாட் மேஜர் கிடையாது, மைனர் லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ மார்னிங் நைட் பெய்த மழைனால மார்னிங்ல இருந்து டிராபிக் ஜாம் இருந்தது. இப்போ சப்சிக்வெண்டா நம்மளோட ஃபயர் டீம் அனுப்பிச்சிருக்கோம், ரெவன்யூ டீம் அனுப்பிச்சிருக்கோம். ஃபயர் கமாண்டோஸ் ஒரு 20 பேர் மேட்டுப்பாளையம் குன்னூர் ரோட்லயும், ஒரு 10 பேர் மேட்டுப்பாளையம் அண்ட் கோத்தகிரி ரோட்லயும் இருக்காங்க.
அண்ட் நம்மளோட ஜேசிபிஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஜேசிபிஸ் ஆன் போத் சைட்ஸ் போத் ரோட்ஸ் ரோட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை, வீடு இடிஞ்சு அந்த மாதிரி பெருசா பாதிப்பு இல்லை. பட் ரோட்ஸ்ல மட்டும் வி ஹாவ் லேண்ட் ஸ்லிப்ஸ், அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து டிராபிக் வந்தாச்சுங்க, டிராபிக் கிளியர் பண்ணிட்டு மூவ்மெண்ட்ல இருக்கு. மாற்று வழிகள் ஏதேனும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல மண்சரிவு அப்படின்னு நீங்க சொல்லும் போதுல இருந்து தெரியுது, அதை சீர் செய்து முடிக்க ஒரு கால அவகாசம் பிடிக்கும் இல்லையா? எப்போதுக்குள்ள சரி செய்யப்பட வாய்ப்பு இருக்கு? முடிஞ்சிருச்சு, வி ஹவ் கிளியர்ட் இட். இப்ப டிராபிக் ரெசியூம் ஆயிடுச்சு. நம்ம மாற்று வழி ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாம போயிடுச்சு. ஏன்னா நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து எல்லா லேண்ட்ஸ்லிப்பும் கிளியர் பண்ணதுனால அதே ரோட்ல டிராபிக் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. குடியிருப்பு பகுதிகளில் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்ல அப்படின்னு நீங்க ஒரு தகவல பதிவு பண்ணிருக்கீங்க, நல்ல செய்தி. சுற்றுலா பயணிகள் பாதிக்காம இருக்க என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மேடம்? நம்ம வந்து கீழே கோயம்புத்தூரோட கோஆர்டினேட் பண்ணி போலீஸ் லெவல்லையும் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் மேல பஸ் வராம பாத்துட்டோம். இனிஷியல் இந்த ஸ்லைடு இருக்கும்போது நம்ம இனிஷியலா மார்னிங்கே ஒரு 6 o'clock எல்லாம் தகவல் சொல்லிட்டோம். சோ அங்கிருந்து இங்க பஸ் வரது ஸ்டாப் பண்ணிட்டோம். சிமிலர்லி கீழே போற பஸ்ஸையும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்னு, ஆனா 37 சென்டிமீட்டர் மேட்டுப்பாளையம் பகுதியில எல்லாம் அது அதீத கனமழையா இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க தயாராக இருந்தீங்களா? இன்னும் வரக்கூடிய நாட்களையும் மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் அதற்கு தயாராக இருக்கிறதா? மாவட்ட ஆட்சியர் அருணா நம்மோடு பேசியிருக்கிறார், அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, நாம் மீண்டும் அவரோடு பேசலாம். முன்பாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போதைய நிலை என்ன, எங்கெங்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, அதனை எவ்வாறு சீர் செய்திருக்கிறார்கள், சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நேரலையில் நம்மிடம் தெரிவித்தார். குடியிருப்பு பகுதிகளில் பெரும்பாலான எதுவும் பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். தொடரும் நாட்களிலும் தயாராக இருக்கிறது மாவட்ட நிர்வாகம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரேண்ட ரேஸ் TNPSC தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.